ஸ்ரீபராசக்தி வித்யாலா சிபிஎஸ்சி கிளாஸ் ஃபிஃப்த் சப்ஜெக்ட் தமிழ் வணக்கம் மாணவர்களே ஐந்தாம் வகுப்பு மாணவருக்குரிய தமிழ் பாடப்பகுதியில் இயல் மூணு வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ அதோட இயல் மூன்றில் உள்ள புத்தக பயிற்சி வினாக்களை பார்ப்போம் பக்கம் அறுபத்தி நாலு எடுத்துக்கோங்க ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுக அதில் ஒரு பத்து வேர்டு கொடுத்துருக்காங்கம்மா அதை நம்ம இப்போ என்னங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் ஷீஷோர் கடற்கரை செகண்ட் மார்னிங் காலை தேர்டு ஃபீல்டு இடம் நிலம் ஃபோர்த்து மேங்கோ ட்ரீ மாமரம் ஃபிஃப்த்து சைக்ளோன் புயல் காற்று சிக்ஸ்த்து நேச்சர் இயற்கை செவன்த்து பியல் முத்து எயித்து ஃபார்மர் விவசாயி நைன்த்து ப்ராஜெக்ட் செயல்முறை திட்டம் டென்த்து சர்க்கஸ் வேடிக்கையான விளையாட்டு செகண்ட் கலங்கரை விளக்கம் இச்சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்கு எடுத்துக்காட்டு ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க களம் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கரை விளக்கம் அதிலிருந்து நம்ம ஒரு நாலு சொல் உருவாக்க சொல்லியிருக்காங்க செகண்ட் கரை அப்படின்னு எழுதிக்கோங்க தேர்டு கவி ஃபோர்த்து கலக்கம் பக்கம் அறுபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் உள்ள எழுத்த நம்ம வந்து கண்டுபிடிச்சி ஒரு சர்க்கிள் பண்ணி அந்த டேஸில் எழுதணும் மனமிக்க மலர் டேஸ் மல்லிகை சிலந்திக்கு எத்தனை கால்கள் எட்டு பந்தை அடிக்க உதவுவது மட்டை பசுவின் உணவு புல் மீன் பிடிக்க உதவுவது வலை ஒரு தின்பண்டம் வடை அந்த பாக்ஸில் உள்ளது லெட்டர் வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணி அந்த டேஸில் எழுதி எழுதிக்கோங்க பக்கம் அறுபத்தி ஆறு கடல் வளங்களை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்கம்மா அந்த எழுத்தை ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணி கீழே எழுதணும் ஃபஸ்ட் ஒன் சிப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க செகண்டு டேஸில் முத்து அப்படின்னு எழுதி மேலே அந்த பாக்ஸில் சர்க்கிள் பண்ணிக்கோங்க தேர்டு மீன் மீன் எங்கே இருக்குங்கிறத பார்த்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க ஃபோர்த்து பவளம் ஃபிஃப்த்து சங்கு சிக்ஸ்த்து ஆமை அதை சர்க்கிள் பண்ணி டேஸில் எழுதிக்கோங்க சிக்ஸ்த்து சரியான சொற்களை எடுத்து பொறுத்துக அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எது கரெக்ட் ஆன்சரோ அதை எழுதுங்க ஆன்சராக வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீட்டுக்கு ஒரு டேஸுன்னு கொடுத்துருக்காங்க மரம் எந்த ரேங்கிறத பார்த்து எழுதுங்க செகண்டு உயிர் கொடுப்பான் தோழன் தேர்டு நேர்மை எப்பொழுதும் டேஷ் தரும் நேர்மை எப்பொழுதும் நன்மை தரும் ஃபோர்த்து கொடுத்து டேஸ் இன்பம் ஆன்சர் வந்து கொடுத்து மகிழ்வது இன்பம் டேஸ் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும் குழந்தை இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும் இதோட இயல் மூன்று முடிஞ்சிச்சுமா அடுத்த வகுப்பில் அடுத்த லெசனை பார்ப்போம் தேங்க்யூ